அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து இயல் மூன்றில் செயல் பகுதியில் வந்து குறுந்தொகை அப்படிங்கிற பகுதியை பார்க்க போகிறோம். குறுந்தொகை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது எட்டுத்தொகை நூல்கள், சங்க இலக்கியங்கள் வந்து எட்டுத்தொகை பத்து பாட்டு என்ற வகுப்பினை உரியது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் எட்டுத்தொகை நூல்கள் எட்டு இருக்குது. அதில் வந்து அகநூல்கள் எத்தனை, புறநூல்கள் எத்தனை, அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் எத்தனை, இதை பற்றிய ஒரு ஐங்குறுநூறு அப்படிங்கிற பகுதியில் இந்த சார்ட் போட்டு பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இப்போ அந்த விளக்கம் இப்போ தேவையில்லை அப்படிங்கிறனால இப்போ பாடப்பகுதிக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஓகே. பாடப்பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நுழைமுன் அப்படிங்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா, அன்பும் அறனும் விளையும் திருமண வாழ்வை தலைவி விரும்புவதையும் இரு மனம் இணையும் திருமணத்தை உறுதி செய்ய இரு வீட்டார் முனைவதையும் அகத்தினை இலக்கணத்தின் இலக்கியமாய் விளங்கும் குறுந்தொகை இப்பாடல் வழி காட்சிப்படுத்தப்படுகிறது. ஒன்றும் இல்லை. அதாவது இதில் வந்து இடந்தலைப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு. இடந்தலைப்பாடு அப்படிங்கிறது தலைவனும் தலைவியும் யதார்த்தமாக சந்தித்து கொண்டு தனக்குள்ள அந்த காதலை வளர்த்து கொள்வது இடந்தலைப்பாடு அப்படிங்கிறோம். அந்த காதல் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இரு வீட்டார் மனம் பேசணும் இல்லையா, அடுத்த படிநிலை என்ன அப்படின்னா, இரு வீட்டார் நிலையிலையும் சம்மதம் வாங்குறது திருமணம் செய்து கொள்ள. அப்போ ஒருத்தர் அந்த காலத்தில் வந்து வசதி வாய்ப்பு செய்முறைகள் இது மாதிரி இருந்தது. அவங்களுக்கு வசதி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தன்னுடைய பெண்ணை கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி இரு வீட்டார்கள் முனைவதையும் அகத்தின இலக்கணத்தின் இலக்கியமாய், ஒவ்வொரு இலக்கியத்திலையும் இதுதான் சிந்தனை. என்ன சிந்தனை அப்படின்னா, இரு வீட்டார் சம்மதம் நடந்ததுக்கப்புறம் திருமணம் நடக்கும். அதுக்கப்புறம் ஒருவேளை அந்த பெண் வீட்டிலையோ அல்லது கணவன் மாப்பிள்ளை வீட்டிலையோ என்ன செய்வாங்க அப்படின்னா, சம்மதம் இல்லாமல் போயிடுவாங்க, எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்ன அர்த்தம்னா, ஒன்று பொருளாதார ரீதியில் ஒரு எதிர்ப்பு வரும், அல்லது சொந்த பந்தம் அப்படிங்கிற இதில் எதிர்ப்பு வரும். இப்போ இந்த மாதிரி எதிர்ப்புகளை மீறி தலைவன் இந்த தலைவியை கரம் பிடிக்கணும், அதாவது மனம் முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி தகவல்களை சொல்லக்கூடியது அந்த அகத்தின இலக்கியங்கள் பொதுவாகவே. அந்த அதாவது என்ன அப்படின்னா, தலைவனும் தலைவியும் தன்னுள்ளே நுகரக்கூடிய அந்த அன்பு நுகர்ச்சி இருக்கு இல்லையா, அன்பு உணர்ச்சி, அதைத்தான் அகத்தினை அப்படிங்கிறோம். சுட்டி ஒருவர் பேர் கொள்ளக்கூடாது. இங்கே தலைவன் தலைவின்னு தான் சொல்லுவாங்க, தலைவி அப்படிங்கிறவங்க யாருன்னு தெரியாது, தலைவன் அப்படிங்கிறவர் யாருன்னு தெரியாது, பேர் ஊர் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது அகத்தினை மரபு அன்று. சரிங்களா? அப்போது சுட்டி ஒருவர் பேர் கொள்ள பெறார், பேர் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு அகத்தினை மரபு வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி இப்போ இந்த குறுந்தொகையில் இங்கே நம்மளுக்கு பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம பாடுவோம். பாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ இந்த பாடல் பாடியவர் யாருன்னா, வெள்ளி வீதியார் அப்படிங்கிறோம். இந்த வெள்ளி வீதியார் அப்படிங்கிறவர் இந்த பாடலில் என்னென்ன அவருடைய பங்களிப்பு என்ன, அதாவது சங்க இலக்கியங்களில் குறிப்பாக எட்டுத்தொகை நூல்களில் அவருடைய பங்களிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பண்ணுமா, இந்த ஆசிரியர் குறிப்பு அப்படிங்கிற பதில பார்க்க போகிறோம். குறுந்தொகை எட்டுத்தொகை நூல்கள் ஒன்று, அகத்தினை சார்ந்த 401 பாடல்களை உடையது. அகத்தினை சார்ந்த 401 பாடல்கள், 400 பாடல்கள், குறுந்தொகை 400னே பேர். ஒன்று, கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறோம். நல்ல குறுந்தொகை அப்படிங்கிற என்ன சிறப்பித்து உரைக்கப்படுவது, நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்துருவோம் இல்லையா, நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்று பத்து ஊங்கு பரிபாடல் கற்றந்தலையது பழியோடு அகம் புறம் என்று திருத்த எட்டு தொகைன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் நற்றினை நல்ல குறுந்தொகை, அந்த குறுந்தொகைக்கு வந்து நல்ல குறுந்தொகை அப்படிங்கிற அடைமொழியோட இது உரைக்கப்படுகிறது பார்க்குறோம். உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல், அதனால் இது நூலே முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுகிறது. உரையாசிரியர்கள் ஒரு சங்க இலக்கியத்தில் ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, அவங்க எடுத்துக்கொண்ட நூல் முதல் நூல் எதுவாக இருக்கும் அப்படின்னா, குறுந்தொகை அப்படிங்கிறது தான் இருக்கும். ஏன்னா அந்த குறுந்தொகை, அதனால தான் நல்ல குறுந்தொகை அப்படிங்கிறோம். வாழ்வியல், அந்த தலைமக்கள் வாழக்கூடிய அந்த வாழ்வியல் தகவல்களை நிறையா சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒருவர் ஒருவரை அன்பு பாராட்டி எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத அந்த நூல்களில் சொல்லியிருப்பாங்க. இல்லற வாழ்க்கைக்கு தகுந்த ஒரு சிறந்த நூல் எதுன்னு பார்த்தோம்னா, குறுந்தொகை. ஸோ அதனால தான் உரையாசிரியர்கள் நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த குறுந்தொகை நூலை தான் மேற்கோள் காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து முதல் நூலாக தொகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னா, பூரிக்கோ அப்படிங்கிறவர்.
இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னா பூரிக்கோ அப்படிங்கிறவர். இந்நூலின் கடல் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தமிழார். பெரும்பாலும் சங்க இலக்கியங்களுக்கு எட்டுத்தொகை நூல்களில் பெரும்பகுதியாக கடல் வாழ்த்து பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படிங்கிறார். சரிங்களா, பெருந்தேவனார் அவர் பேர். பாரதம் அப்படிங்கிற மகாபாரதத்தை பாடியதனால அவர் தமிழில் பாடியதனால அவர் பெருந்தேவனார் அப்படின்னு அழைக்கப்பட்டார். பாரதம் பாடிய பெருந்தேவன் என்று அழைக்கப்பட்டார். வெள்ளி விதியார் சங்ககால பெண்பார் புலவர்களில் ஒருவர். சங்கத்தொகை நூல்களில் 13 பாடல்கள் இவரால் பாடப்பட்டது. இந்த சங்கத்தொகை நூல்கள் இல்லையா, இதில் 13 பாடல் பாடியிருக்கார். புறநானூரில் பாடியிருக்காரு, அகநானூரில் பாடியிருக்காரு. இந்த மாதிரி மற்ற எல்லா நூல்களையும் கலந்து 13 பாடல்களை இவர் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா, அடுத்து பாருங்கள். இந்த பாடலுடைய திணை அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி திணை. ஒவ்வொரு பாடலுக்கும் திணைத்துறை அப்படின்ட்டு இருக்கும். பொதுவாக சங்க இலக்கியங்களில் எட்டுத்தொகையிலையும் சரி 10 பாடலையும் சரி திணைத்துறை, அதான் பாடலில் வந்து எந்த திணையை சார்ந்தது எந்த துறையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி இருக்கும். திணைன்னா என்ன அப்படின்னா அந்த 5 திணை இருக்கு இல்லையா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ட்டு இல்லையா, அதில் ஏதாவது ஒன்று. துறை அப்படிங்கிறது இது வந்து இந்த துறைங்கிறது எப்படி பகுத்திருக்காங்க அப்படின்னா, இது வந்து களவு நெறிக்குட்பட்டதா, கற்பு நெறிக்கு உட்பட்டதா, அல்லது தலைவன் தலைவியை இடித்துரைக்கிறதா, அல்லது புகழ்ந்துரைக்கிறதா. இடித்துரைத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா கோபமாக சாடுதல். சரிங்களா, களவு வாழ்க்கையில் இருக்கிறியே ஏன் கற்பு நிலைக்கு மாற மாட்டுற அப்படின்னு சொல்லி தலைவி வந்து தோழி மூலமாக, தலைவி டைரெக்டாக பேசுகிறதில்ல, தோழி மூலமாக தலைவனை இடித்துரைத்தல் அப்படிங்கிறோம். அல்லது ஜாடையாக பேசுதல், எப்படி இருந்துட்டு தான் ஊர் என்ன பேசும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் துறை அப்படிங்கிறோம். இது அந்த துறையை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்மளுக்கு வந்து பெண் கேட்குறாங்க, பெண் வீட்டில் கேட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பெண் வீட்டுக்கு வர்றாங்க, பெண் கேட்டு வர்றாங்க. கேட்ட இடத்துல இவங்க சம்மதிப்பாகலோ இல்லையோ சரிங்களா அப்படின்ட்டு ஒரு தலைவிக்கு ஒரு கலங்கம் வருது, ஒரு கவலை வந்துடுச்சு. இப்போ என்ன வெயில் சம்மதிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் இருவரும் காதல் கொள்கிறார்கள். காதல் கொண்டதுக்கப்புறம் திருமணம் அப்படிங்கிற ஒரு வைபோகம் நடக்கணும். அந்த திருமணத்துக்கு வந்து பெண் வீட்டில் போய் கேட்கணும், சம்மதம் கேட்கணும். இப்போ சம்மதம் கேட்கும்போது மறுத்துருவாங்களோ இல்லையோ என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தலைவி ஏங்குகிறாள். அதற்கு ஆறுதலாக சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தலைவிக்கு தோழி வந்து ஒரு ஆறுதல் தேற்றுகிறாள் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா, அந்த மாதிரி ஒரு செய்தியை இங்கே சொல்லியிருக்காங்க. பாருங்கள், திணை வந்து குறிஞ்சி திணை. குறிஞ்சிங்கிறது மலை, மலை சார்ந்த இடம் சொல்லியிருக்கோம். முருகன் கடவுள் வந்து முருகன். புற மக்கள் யாருன்னா குறவன், குரத்திய, வெப்பன், இது போன்ற மக்கள் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் வந்து துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவன், சான்றோரை தலைவியின் தமர்பால், தமர்னா உறவினர்கள், தமர்பால் மனம் பேசி வர விடுப்ப தன் தமர் மறுப்பாரோ என்று அஞ்சிய தலைவியை நோக்கி தலைவன் வரைவை தமர் ஏற்றுக்கொண்டனர், நீ கவலை ஒழிவாயாக என்று தோழி கூறியது அப்படிங்கிறோம். அதாவது வரைவு அப்படின்னா திருமணம் அப்படின்னு பொருள். வரைவுனா திருமணம். அதாவது என்ன அப்படின்னா போயிட்டு பெண் கேட்குறாங்க, ஒருவேளை மறுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி தலைவி அஞ்சு கொண்டு இருக்கும்போது தோழி என்ன சொல்கிறா அப்படின்னா, அவங்க சம்மதம் கேட்டாங்க, சம்மதம்னு சொல்லிட்டாங்க, நீ உன்னுடைய கவலையை ஒளிவாயாக ஏற்றுக்கொண்டனர். சரியா, பெண் கட்டுவதற்கு ஏற்றுக்கொண்டனர். சரிங்களா, நீ கவலை ஒளிவாயாக என்று தோழி கூறியது. இது ஒரு துறை. சரிங்களா, இந்த துறை விளக்கம் என்ன அப்படின்னா, தலைவன் தலைவியை மனமுடிப்பது பற்றி பேச சான்றோரை அனுப்புகிறான். இப்போ நம்ம டைரெக்டாக போய் கேட்க மாட்டாங்க. இப்போ பெண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளே போய் கட்டிக்கிற பொண்ணு நம்மளே போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த ஊருக்குள்ள உள்ள அந்த சான்றோர்கள் பெரியவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களை அனுப்பி இந்த மாதிரி இந்த வீட்டில் போய் பொண்ணு கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. உடனே அவங்க வருவாங்க, வந்து பேசுவாங்க. பேசினதுக்கப்புறம் அவங்க கட்டுறதா கட்டுறதில்லை அப்படிங்கிறத சொல்லி அனுப்புவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி சான்றோரை அனுப்புகிறான் தலைவி. அப்போது அங்கே தன் பெற்றோர் மனம் பேச மறுத்து விடுவார்களோ, பெற்றோர்கள் வந்து மனம் மறுத்து விடுவார்களோ என்று கலங்குகிறாள். யாரு? தலைவி. இந்நிலையில் தோழி அவளிடம் தலைவனின் தரப்பை தலைவியின் பெற்றோர் ஏற்றுக்கொண்டனர், மனம் மறுத்தால் சான்றோர் மன்றத்தில் முறையிட்டு கொள்ளலாம் என்று தேற்றுகிறாள். சரி, இப்போ இன்றைக்கி போய் பெண் கேட்டிருக்காங்க, கேட்ட இடத்துல வந்து அந்த பெண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சம்மதம் தெரிவித்தார்கள். அந்த சான்றோர் மத்தியில் சம்மதம் தெரிவித்தாச்சு பெற்றோர்கள். அந்த பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க.
சரி, இப்போ சம்மதம் தெரிஞ்சிட்டாங்க, அதுக்கப்புறம் பரிசம் போடணும் இல்லையா? பரிசம் பரிசத்தில் சம்மதம் கேட்டாங்க, அதுக்கப்புறம் மனமுடிப்பு வேலையில் ஏதாவது ஒரு மறுப்பு தெரிவிச்சுட்டா திடீர்னு, அப்போ வந்து என்ன செய்வாங்கன்னா மன்றம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டா அந்த வாக்கை மீறிட்டா என்ன செய்வாங்கன்னா மன்றம்னு ஒன்று வச்சு அதில் கேட்பாங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். அப்போ ஓரளவு இப்போ சம்மதம்னு சொல்லிட்டா பெரும்பாலும் மறுக்க மாட்டாங்க. ஒரு தடவை சம்மதம்னு சொல்லிட்டா பெரும்பாலும் மறுப்பதில்லை. ஒருவேளை சரிங்களா, மறுக்கிறதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது. அந்த காலத்தில் பொய்யும் வலுவும் தோன்றியதான். இப்போ அந்த காலத்தில் திருமணம் அப்படின்னு நடக்கலை. சங்க காலத்துக்கு சில பாடல்களை பார்த்தோம்னா திருமணம் அப்படின்னு ஒன்றும் நடக்கலை. மனசுக்கு பிடிச்சிருந்தா அவங்க வாட்டுக்கு இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், திருட ஆரம்பிச்சிட்டேன், பல ஏமாற்றங்கள் நிறைய சந்திக்க வேண்டி இருந்தது. அதுக்கப்புறம் தான் திருமணம் அப்படிங்கிற ஒரு சுப நிகழ்வை சங்ககால மக்கள் கொண்டு வந்தாங்களாம். அதாவது தொல்காப்பியர் அழகாக சொல்வார், என்ன சொல்வார்னா, பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணர் என்பர். பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், பொய்யும் வலுவும், வலுனா குற்றம், எப்போ பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டானோ குற்றம் பண்ண ஆரம்பிச்சிட்டானோ அப்போ தான் வந்து சரி வராது, மனம் போன வாழ்க்கையில் வாழ முடியாது, பிடிச்சிருந்து வாழ முடியாது. இது திருமணம் அப்படிங்கிற ஒன்று பல சான்றோர் மத்தியில் நடத்தினா தான் இவருக்கு இன்னார் இன்னார் அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழகிட்டு ஏமாத்திட்டு போயிட்டால் எந்த சாட்சியில் நான் போயிடும் இல்லையா, அந்த சாட்சி அப்படி ஒன்றுக்காக தான் திருமணம் அப்படிங்கிற வைபவத்தை கொண்டாந்தாங்க. அதுக்கப்புறம் தாய்மாமன், அந்த பெண்ணோட தாய்மாமன், மாப்பிள்ளோட தாய்மாமன் எல்லாம் கையெழுத்திட்டு வனமடிப்பாங்க. இப்போ இன்றைக்கும் அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்பர். கரணங்கிறது திருமணம், ஐயர்னா சான்றோர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே, கவனிங்க, பாடலை பாருங்கள். அம்ம வாளி தோழி நம்மோர் பிரிந்தோர் புணர்போர் இருந்தனர் கொள்ளோ. நம்ம ஊரில் பிரிந்தவங்க மீண்டும் சேர்ந்து வாழ்ந்தனரோ அல்லது பிரிந்தவர்களை மீண்டும் சேர்த்து வைத்த சான்றோர்கள் இங்கே இருந்திருக்காங்களா? அம்ம வாளி தோழி, தோழியை நோக்கி கேட்குறா தலைவி. அம்ம வாளி தோழி நம்மூர், நம்ம ஊரில் பிரிந்தோர் புணர்போர் இருந்தனர் கொள்ளோ, இருந்திருக்காங்களா? பிரிந்தவங்க மீண்டும் சேர்ந்திருக்காங்களா அல்லது சேர்ந்தவங்க பிரிஞ்சிருக்காங்களா அல்லது பிரிந்தவங்களை சேர்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறா கொள்ளோ. தண்டுடை யாரை கேட்குறா அப்படின்னா, தண்டுடை கையர் வெண்டலை சிதவலர். தண்டுடை கோ தண்டு இல்லையா, கோல் இருக்கு இல்லையா, அந்த குச்சிகளை ஊன்றி கொண்ட கையர். பெரியவங்க வயசாகிட்டால் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஊன்றுகோல் ஊன்றிக்கிறாங்க. தண்டுடை கையர், தண்டுடை கையர் அவங்க எப்படிப்பட்டார்கள்னா வெண்டலை சிதவலர். வெண்டலை வெண்மையான நரைத்த தலைமயிர்களை கொண்ட அந்த சான்றோர்கள். அந்த சான்றோர்கள் பொதுவாக என்ன செய்வாங்கன்னா சிதவலர் அப்படின்னா ஒரு தலைப்பாகை மாதிரி தலையில் வந்து ஒரு முண்டாசு மாதிரி கட்டிக்கிடுவாங்க. அந்த முண்டாசு மாதிரி கட்டிக்கிட்டு ஒரு ஆலமரத்துலேயோ அரச மரத்துலேயோ உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அவங்கள சான்றோர்கள் அப்படிங்கிறோம். கல்வி சான்றோர்கள், கல்வியிலையும் சரி கேள்வியிலையும் சரி சிறந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க தான் முண்டாசு கட்டிக்கிடுவாங்க, மற்றவங்களாம் யாரும் கட்ட மாட்டாங்க. அப்போ சான்றோர்கள் ஒரு உயர்வான இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிறனால. தண்டுடை கையர் அவங்க எப்படிப்பட்டவங்க, இள வயசில் பையனை போட முடியாது இல்லையா, சான்றோர்னா அவங்களுக்கு பக்குவம் படாது. அப்போ வெண்டலை, வெண்டலைன்னு ஏன் இங்கே சொல்லிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு வயது முதிர்ந்த சான்றோர்கள் அப்படிங்கிறாங்க. வயது முதிர்ந்த சான்றோர்கள் வெண்டலை அப்படின்னா தலை, அந்த தலையெல்லாம் நரைச்சி போயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பொதுவாகவே அப்போ இப்போ முதியவர்களுக்கு தலை நகரிக்கும் இல்லையா, அது மாதிரி. வெண்டலை சிதவலர் நன்று நன்றெனும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கனதவையே. நன்று நல்ல செய்தி பெண் வீட்டார்களில் ஒத்துக்கிட்டாங்க அல்ல, அதனால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேற்றுறது மாதிரி இன்று பெரிது என்னும் ஆங்கனதவையே. இன்றைக்கி நம்ம இப்போ இந்த பரிசம் போடுறதுக்கு இதை வச்சுருக்கோம். சிலவங்க என்ன செய்வாங்கன்னா பரிசம் போடும்போது அந்த பரிசை பொருள்லாம் பார்ப்பாங்க. இதை ஏற்கனவே சொல்லியிருக்கு இல்லையா, ஒரு நிமிஷம் இவருங்க. இதுதான் வந்து இந்த பரிசு பொருள்கள். இந்த சான்றோர்கள்லாம் தலைப்பாக அணிந்து உட்காந்துருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் சான்றோர்கள். அதுக்கப்புறம் இங்கிட்டு இந்த படம் வந்து தலைவன் தலைவி அப்படிங்கிற மாதிரி தோழியும் தலைவியும் இருக்காங்க. தோழி வந்து ஆறுதல் கூறுகிற மாதிரி ஒரு படம் இங்கே. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா சீர்வரிசை. பரிசம் போடும்போது பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இதெல்லாம் கொடுக்கணும். இந்த சீர்வரிசையெல்லாம் பெண்ணு கொடுப்பாங்க, அல்லது இப்போ வந்து கண்டிலாம் கொடுக்குற மாதிரி அப்பாக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஆடு மாடு. இது வந்து ஒரு நிறைவான வாழ்க்கை, குழந்தை பேரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பசு கன்றோடு சேர்த்து அப்படி கொடுப்பாங்களாம். அந்த காலத்தில் மாடு அப்படிங்கிறது செல்வமாக கருதப்பட்டது, மாடு அப்படிங்கிறது செல்வமாக கருதப்பட்டது. அதனால்
இந்த சீர்முறையில் இதுவும் ஒன்றாக கருதப்பட்டது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் சீர்முறைகள் சரிங்களா. இந்த சீர்முறைகள் கொஞ்சமாக இருக்குது, நிறையா இருக்குது அப்படின்னு ஒரு குற்றம் வரும் இல்லையா, பின்னாடி தேவைப்பட்டால் செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்வியல் முறைகளில் குழந்தை பேர் அடைஞ்சதுக்கப்புறம் மற்ற சீர்கள் நிறையா செய்வாங்க, மருத்துவ சீர்முறை செய்வாங்க, இரண்டாவது சீர்முறையாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவன் சொல்கிறார். நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கனதவையே. இன்று இன்னைக்கு இந்த பசுமூட்டத்தில் பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளி விதையா இந்த பாடல் சொல்லியிருக்காரு. பாடல் மீண்டும் சொல்கிற பாருங்க. அம்ம வாலி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ, இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தண்டுடை கையர் வெண்டலை சிதவலர் நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கனதவையே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்கிறாரு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோழி நீ வாலி வாழ்வாயாக, வாழ்க பொதுவாக ஒரு தோழிகிட்டே ஒரு அரசுகிட்டையோ வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லணும் சரிங்களா. அது ஒரு இலக்கிய மரம். நானறிய ஒன்று சொல், உன் இதயம் உள்ளவன் நான் முயன்று தேடி இன்று கொடுத்த ஈடில்லா பரிசம், ஈடில்லா பரிசம் போதும் போதும் என நம்மூர் பொதுமக்கள் அவையில் சொன்ன முதுபெரும் சான்றோர் போல் பிரிந்தோரை சேர்ப்போர் இருந்தாரோ அன்றும் சரிங்களா, இருந்தாரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சான்றோர் கூடிய சபையில் அந்த பரிசு பொருள்கள்லாம் போதும் போதும், சான்றோர்கள்லாம் இது போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தலைவன் வீட்டிலேருந்து அந்த பரிசு பொருளை வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதில் சிதவல் அப்படின்னா பகை, தலைப்பாகை, தண்டுங்கிறது ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. பாடலின் பொருள் என்ன, ஊர் மக்களின் அவையில் முன்பு பலமுறை தலைவனின் பரிசு பொருள்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. இன்று தலைப்பாகை அணிந்து கையில் தன்னுடன் இருக்கும் முதியவர்கள் மூலமாக தலைவன் போதும் போதும் என்று சொல்லத்தக்க அளவு பரிசு பொருள்களை கொண்டு வந்து அவை முன் வைத்துள்ளனர். ஸோ அந்த அவைக்குள்ளே, அந்த சபைக்குள்ளே வச்சுருக்காங்க. அவையில் இருந்த தலைவியின் உறவினரும் கண்டு நன்று நன்று என்று கூறி மகிழ்ந்தனர். தம்முடைய ஊரில் முன்பெல்லாம் பரிசுத்தொகை போதவில்லை என்பதற்காக பிரித்துவிடப்பட்ட தலைவன் தலைவியரை போதிய பரிசுத்தொகை கிடைத்தவுடன் சேர்த்து வைப்பர் இருக்கவில்லையா என்று கூறுகிறார். இப்பாடல் வந்து ஆசிரியர் நேரிசை ஆசிரியர் பாவகை சார்ந்தது. ஒன்றில் இப்போது ஏற்கனவே சொல்லியிருந்தில்லையா, ஒருவேளை அந்த பொருளாதார ரீதியில் குறைவாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா நிராகரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவன் போய் பொருள் தேடிட்டு பொருள் சம்பாதிச்சுட்டு அவங்க கேட்குற அந்த பரிசு தொகையை அவங்க கொடுக்கணும், கொடுத்தா தான் இந்த பெண் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வழக்கு அப்படின்ட்டுருக்கு. இலக்கிய மரபு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இலக்கண குறிப்பு பாருங்கள். பிரிந்தோர் வந்து வினையாளனின் பெயர், விருந்தோர் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் இல்லையா. நன்று நன்று அடுக்கு தொடர், அடுக்கு தொடர் ஏன் அடுக்கு தொடர்னு அதுன்னா ஒரு சொல் இரண்டு முறை வந்திருக்கு, அதை பார்ப்போம் பின்னாடி. இப்போ பகுவத ஒரு ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிரிந்தோர்ங்கிறது பெரிய குற்றல், இந்த இத்தானது இத்து ஓர் சரிங்களா. ஒரு ஓர் வந்தால் புலர்வாழ் வினைமுற்று விருதி, இது வந்து இத்து இருந்தாலும் தெரியும், இத்து சந்தி சரிங்களா பெரிய. அப்புறம் தன்னுடை உனக்கு தெரியும், உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும், அதுக்கப்புறம் உடல்நிலை விருந்து ஒன்றோது இயல்பு அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ இதெல்லாம் உனக்கு கொடுக்க தேவையில்லை, இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கிறதுனால ஒரு ரிகால். ஸோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த பகுதியில் குறுந்தொகை அப்படிங்கிற பகுதியில் குறுமை கூடல் தொகை அப்படின்னு சொல்லலாம் பிரிச்சிருக்கணும், உனக்கு ஈஸியாக தெரியும் அப்படிங்கிறதா சொல்லலை. இந்த குறுந்தொகை அப்படிங்கிற பகுதியில் அந்த பாடல் பகுதியை படிங்க, படிச்சுட்டு இது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கேளுங்க. தேங்க்யூ வெரி மச்.